தீரன் சின்னமலை தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் அவர் சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் மட்டுமல்லாமல் நவீன போர் முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் கொங்கு பகுதியில் குடும்ப மற்றும் நிலப்பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார் அப்பகுதி மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்தது திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது ஒருமுறை திவான் வசூலிக்கப்பட்ட வரி பணத்தோடு மைசூருக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது தீர்த்தகிரி அவரை வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் பறித்துக் கொண்டார் இவர் முகமது அலியிடம் சிவமலைக்கும் சின்னி மலைக்கு இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தினார் அதன் பிறகே தீரன் சின்னமலை என்று அவர் அழைக்கப்படலானார் அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க படை அனுப்பினார் இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன அதில் சின்னமலையை வெற்றி பெற்றார் திப்புவின் இறப்புக்குப் பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது அவர் பிடிபடாமல் இருப்பதற்காக கொரிலா போர் முறைகளை கையாண்டார் இறுதியாக அவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர் ஆங்கிலேய ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்டபோது அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர் அதனால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர்